திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் உள்ளே கொருடாச்சேரி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் காவல்துறையை கண்டித்து மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கும் என்ற சம்பவத்தை தொடர்ந்து நீடாமங்கலம் காவல் நிலையத்திலும் காவல்துறையை கண்டித்த இளைஞர் குடும்பத்தினருடன் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கும் என்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே அரையூர் கிராமத்தைச் சேர்ந்த உலகநாதன், இவரது மனைவி சத்யா இருவரும் விவசாய கூலி வேலை செய்து வருகின்றனர். இவர்களுக்கு சொந்தமான இடம் பாப்பையின் தொகு என்ற இடத்தில் இருந்து வருகிறது. இந்நிலையில் உலகநாதன் தனக்கு சொந்தமான இடத்தை பார்ப்பதற்காக கடந்த 5 நாட்களுக்கு முன்பு சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்த உலகநாதன் சகோதரர் சுந்தரராஜன், அதே பகுதியைச் சேர்ந்த தனது ஆதரவாளர்களான ராஜேஷ், கோபால் ஆகிய இருவரையும் அழைத்துக் கொண்டு உலகநாதனிடம் சண்டையிட்டுள்ளார். மேலும் உலகநாதனை கட்டை மற்றும் ஆயுதங்களால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் உலகநாதன் படுகாயமடைந்த நிலையில் தப்பி ஓடியுள்ளார். பின்னர் அருகில் இருந்தவர்கள் உலகநாதனை மன்னார்குடி தலைமை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இது சம்பந்தமாக உலகநாதன் நீடாமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்த போதிலும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் காலம் கடத்தி வந்ததோடு ஒரு பிரிவினருக்கு ஆதரவாக கட்ட பஞ்சாயத்து பேசியுள்ளனர். இதனால் கடந்த 2 தினங்களாக மன உளைச்சலில் இருந்து வந்த உலகநாதன் அவரது தாய் மற்றும் மனைவி சத்யா ஆகியோருடன் இன்று நீடாமங்கலம் காவல் நிலையத்திற்கு வந்து புகார் சம்பந்தமாக நடவடிக்கையை எடுக்கக் கோரியதோடு குடும்பத்தினர் 3 பேர் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளனர். அருகில் இருந்த காவலர்கள் அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றி உலகநாதனை சமாதானம் செய்தனர். பாதிக்கப்பட்டவரது புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறையினர் பலத்த ஆயுதங்களை கொண்டு தாக்கியவர்களுக்கு ஆதரவாக இருந்து வருவதை அறிந்த உலகநாதன் தனது குடும்பத்துடன் நீடாமங்கலம் காவல் நிலையத்திலேயே தற்கொலைக்கும் என்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ¡Vamos! 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 ¡Vamos!